வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயராக சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் செலக்டிவாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 31 கொஸ்டின்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு குரோத் த்ரூ பண்ணுறேன், பார்க்குங்க. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா வெப்ப இயக்கவியல். ஸோ வெப்ப இயக்கவியலில் முதல் லா என்ன சொல்லுது அப்படின்றதான் கேள்வி. என்ன ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தெரிஞ்சவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஆப்ஷனை அடிச்சிடலாம், இல்லை அப்படின்னா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஆற்றலை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும், ஆற்றலை உருவாக்க முடியும் அழிக்க முடியாது, அப்படி ஒன்று. நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஆற்றல் உருவாக்கவும் அழிக்கவும் முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்துக்கு மாறும். அந்த சீக்வன்ஸ் படிச்சுக்கிட்டே வரவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, இதை டக்குன்னு அடிச்சிருவாங்க. இதுதான் உண்மையான ஆன்சர், வெப்ப இயக்கவியல்ல. ஓகேங்களா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெப்பம் சேர்க்கப்பட்டால் வேலை செய்யப்படும். அடுத்தது என்ன, அது என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஸோ இந்த லா ஃபஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் என்ன, அது பி தான் ஆன்சர். ஓகேங்களா, நார்மலாக உங்களுக்கே தெரியும் இந்த என்ன, அது ஆன்சரை படிக்கும் போதே தெரிஞ்சோம் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதாவது நம்ம காதில் அடிக்கடி உழுந்துக்கிட்டே இருந்திருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் அதை தான் ஆன்சராக சூஸ் பண்ணும். தெரியாத ஒன்று என்ன பண்ணாதீங்க, இது இதெல்லாம் அடிக்கடி கேட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பானதை சூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு, விச் லா டிஃபைன்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர்? அழுத்தம் அளவு மற்றும் வெப்பநிலை எந்த லா மூலயமா என்ன பண்ணால் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஐடியல் கேஸ் லா. ஐடியல் கேஸ்லால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெஷரு வால்யூமு டெம்பரேச்சர் மூணே ரிலேஷனில் கொண்டு வராங்க. அது என்ன லான்னு கேட்பாங்க, ஐடியல் கேஸ் லா. ஓகேங்களா, இது உங்களுக்கு புதுசாக இருக்கும், பாதி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுசாக இருக்கும். ஐடியல் கேஸ் லாவில் என்ன பண்ணியிருக்காங்க, அழுத்தம் அளவும் வெப்பநிலையாக கொண்டு வராங்க இந்த ஒரு லாவில். நெக்ஸ்ட்டு, விச் ஈக்குவேஷன் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் தி பிரின்சிபல் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மாஸ் இன் ஃப்ளூயட் ஃப்ளோ? திரவத்தின் ஓட்டத்தில் திரவ வெளியில் பொருள் நிலைப்புத்தன்மையை விவரிக்கும் சமன்பாடு எது? திரவத்தின் ஓட்டத்தில் திரவ வெளியில் பொருள்கள் நிலைப்புத்தன்மையை விவரிக்கும் சமன்பாடு எது? ஓகேங்களா, பொருள் வந்து சீராக போகுது, அதை பற்றி எந்த லா சொல்லுது அப்படின்னா, ஸோ சீராக போகுதுன்னா கண்டினியூட்டி, அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன், கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ரொம்ப தப்பு பண்ணிட வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே அந்த வார்த்தை அதான் ஆர்ஆர்பியை பொறுத்தவரையும் எல்லாமே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த சம்முனா மட்டும்தான் கொஞ்சம் டிரைவ் பண்ணணும், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் இதெல்லாம். ஓகேங்களா, நான் சம்மும் உங்களுக்கு இதில் இருக்கும், அதை நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் லாஸ் எல்லாம் வரும், ரிலேஷன்ஷிப் ப்ரெஷரு டெம்பரேச்சர் வால்யூம் பேராக கொடுத்துட்டாங்களா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருவாங்க, எது எது ஒரு ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன? விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து பாஸ்கல் செகண்ட், பாஸ்கல் செகண்ட். இதுதான் விஸ்கா யூனிட் செகண்ட், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். அடுத்து யங் மாடுலஸ், யங் மாடுலஸ் இங்கே படிச்சிருப்போம் நம்ம, இன்ஜினியரிங்கை படிச்சிருந்தா ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்போம், டிப்ளமோ படிச்சுனா ஃபஸ்ட் இயரில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். யங் மாடுலஸ் கண்டிப்பாக அந்த வார்த்தையெல்லாம் இப்போ உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ யங் மாடுலஸ், வாட் இஸ் யங் மாடுலஸ்? ஸோ யங் மாடுலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, டைரெக்டாகவே இதை படிச்சிடலாம், ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் இன் மெட்டீரியல். ஒரு பொருளின் அழுத்தம் மற்றும் ஸ்ட்ரெயின் நீட்டத்துக்கும் உள்ள விகிதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யங் மாடுலஸ்னால் என்ன, அது ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின், எஸ்ஸு எஸ்ஸு ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயினுக்குள்ள அந்த தொடர்பு கூறு தான் யங் மாடுலஸ். ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஎம்
வாட்டர் இஸ் அ டேர்ம் யூஸ் டு பாயிண்ட் அட் விச் தி மெட்டீரியல் இஸ் நோ லாங் நல்லா பார்த்துங்க நோ லாங் ரிட்டன் டு தி ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் பீயிங் டிஃபார்ம்டு. நிறையா தூரம் நான் இழுத்துட்டேன், விட்டதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வரல. கேள்வி பாருங்க தமிழில், ஒரு பொருள் மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதன் ஆரம்ப நிலைக்கு திரும்ப முடியாத புள்ளியை என்ன என கூறலாம். ரொம்ப தூரம் இழுத்துட்டேன், விட்டேன், பழைய நிலைமைக்கு போகல. அதுதான் சுற்றி சுற்றி கேட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஒரிஜினல் நிலைக்கு வராது. அது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஏல்டு பாயிண்ட், விளைவு புள்ளி. என்ன புள்ளி? விளைவு புள்ளி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. அடிக்கடி இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அவங்க இந்த மாதிரி கேள்வி தான் வரும், இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. அடுத்து ஓம்ஸ் லா டிஃபைன்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் விச் குவான்டிட்டிஸ். ஓம்ஸ் லா அப்படின்றது எந்தெந்த குவான்டிட்டியை ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வராங்க. வி ஈக்குவல் டு ஐஆர், வோல்டேஜ், கரண்ட்டு, அப்புறம் ரெசிஸ்டன்ஸு. வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு இதுதான் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்சரு இருக்கா? வோல்டேஜ், அடுத்து என்னது? கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, மின்னழுத்தம், மின்னோட்டம், அப்புறம் மின்னோட்டத்தை எதிர்ப்பு எதிர்க்கிறது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஆன்சரு பி. ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டு என்னன்னு கேட்பாங்க. ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டு அடிக்கடி வரும், ரொம்ப சிம்பிளானது தான், ஓம். ஓம் ஓம் ஓம். வோல்ட் வோல்டேஜ், வாட்டு வாட்டு, ஆம்பியர்னா கரண்ட்டு. அடுத்து வாட் இது மெயின் இன்கிரிகேட்டன் இன் ஸ்டீல், எக்கின் முக்கிய மூலக்கூறு. எக்கின் முக்கிய மூலக்கூறு என்னன்னு கேட்பாங்க. அது என்னது? அயன். அயன் அயன் எக்கில் இருக்கிற முக்கியமான மூலக்கூறு அயன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் லாஸ்ட் கேள்வி இதுதான். வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் கேன் பி டிஃபார்ம்டு அண்ட் ரிட்டன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் த லோட் இஸ் ரிமூவ்ட். லோடு கொடுக்குறேன், இவ்வளோ தூரம் நீண்டு போயிடுச்சு, லோடு விட்டு மறைய பொசிஷனுக்கு போயிடுது, அந்த என்னது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வகை பொருள் மாற்றம் ஏற்பட்ட பிறகு சுமை நீக்கப்படும் போது அதன் ஆரம்ப நிலைக்கு திரும்ப முடியும்? எலாஸ்டிக் மெட்டீரியல். எலாஸ்டிக் மெட்டீரியல் லோடு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இழுக்கிறேன், லோடை ஓட்டுறேன், மறுபடியும் அது பொசிஷனுக்கு போகுது. இது என்ன டைப்பான மெட்டீரியல்னு கேட்டிருக்காங்க. எலாஸ்டிக் மெட்டீரியல். இது பேர் என்னது? எலாஸ்டிக் மெட்டீரியல். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதில் ஒரு 10 questions பார்த்துட்டோம். நம்ம அகாடமிக்கில் ஆர்ஆர்பிக்கு அது டெக்னிக்கல் அசிஸ்டண்டாலே Grade 1, Grade 2, Grade 3 எல்லாத்துக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக சரி, 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள், அதுக்குரியான எக்ஸாம் நம்ம அகாடமிக்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அது இன்ஜினியரிங் அஸ் வெல் அஸ் நான் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக. அதுக்குரிய என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம, அதுக்குரிய பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டைட்டிலில் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இவ்வளவு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அகாடமிக்கில் ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் போட்டுருக்கு, மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7708197281க்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணோம், அது ரிலேட்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா 8248642211 அந்த நம்பருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அது ரிலேட்டடான மெட்டீரியல் அதனால் டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணுவோம். 8248642211. ஓகேங்களா? இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு டீட்டெயில் நாங்கள் அனுப்பி வைப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறையா சீரியஸான குவஸ்டின் டிஸ்கஷன் நம்ம அகாடமிக்கோட யூடியூப் சேனலில் நிறையா இருக்குது, அதில் நீங்கள் பார்த்து பயன் அடைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.